ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு வினீஸ் ஹேர் கேர் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது ஒரு ஹேர் மாஸ்க் இது ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முக்கியமாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது நெக்ஸ்ட்டு ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது ஹேர் பிரேக்கேஜ் இருக்குது ஸ்பிளிட்டன்ஸ் ப்ராப்ளம் இருக்குது இந்த மாதிரி நிறைய ஹேர் டேமேஜஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்குமே இந்த ஹேர் மாஸ்க் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றத சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் மெயின் இன்கிரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீட் அதாவது ஆலி விதை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சீடில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் பியும் விட்டமின் இயும் அதிக அளவில் இருக்குது இது மெயினாக நம்மளோட ஹேர் ஃபாலிக்கல்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது உங்களுக்கு எவ்வளோ சிவியரான ஹேர் ஃபால் இருந்தாலும் இந்த சீடை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரப்ப கண்டிப்பாக ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும் ஹேர் க்ரோத்லையுமே நல்ல சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும் போஸ்ட் பிரெக்னன்சி டைமில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சிவியராக ஹேர் ஃபால் ஆகும் அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும் இப்போ இந்த சீட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு ஒரு ரொம்ப ஷார்ட் ஹேராக இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தாராளமாக போதும் இல்லை ரொம்பவே லாங் ஹேராக இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக் எக்கில் வந்து அதிக அளவில் புரோட்டீன் இருக்குது இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஹேருக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டீன் தான் ரொம்பவே தேவையானது இது நம்மளோட ஹேர் ஃபாலிக்கல்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும் நெக்ஸ்ட் ஹேரோட எலாஸ்டிசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் இந்த ஹேர் எலாஸ்டிசிட்டி தான் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே முக்கியம் முக்கியமானது அந்த எலாஸ்டிசிட்டி வந்து முடியல இல்லை அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆகிடும் ஹேர் பிரேக்கேஜ்லாம் அதனால் தான் உருவாகிறது ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் சரி பண்ணுறதுக்கு எக் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஹேரோட ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க எக் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க ஏன்னா அந்த ஸ்மெல் தலையிலே இருக்கும் அப்படின்னு அந்த ஸ்மெல்லை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஷாம்பு கூட எசென்ஷியல் ஆயில் மிக்ஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அப்போ ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வெயிலில் நின்று நல்லா தலையை காய வைங்க அந்த வெயில் வந்து தலையில் படுறப்ப கூட அந்த ஸ்மெல் வந்து கண்ட்ரோல் ஆகும் நெக்ஸ்ட் நமக்கு தேவையானது ஆலுவேரா ஜெல் நேச்சுரல் ஆலுவேரா ஜெல்லாம் யூஸ் பண்ணுங்க ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறத யூஸ் பண்ண வேண்டாம் இந்த ஆலுவேராவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முடிக்கு தேவையான நிறைய சத்து இருக்கு இது நம்ம மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் மெயினாக ஆலுவேரா ஜெல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்போட ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஹேர் ஃபாலிக்கல்ஸ்க்கெல்லாம் நல்ல சத்து கொடுக்கும் ஸோ ஹேர் ஃபால் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும் நெக்ஸ்ட் ஹேர் க்ரோத்துமே ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஆலுவேரா ஜெல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அளவுக்கு நம்மளுக்கு பெனிஃபிட் அதிகமாகவே இருக்கும் ஸோ கம்மியாக தான் யூஸ் பண்ணணும் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணால் ஏதாவது சைடு எஃபெக்ட் வரும் அப்படின்லாம் நீங்கள் பயப்பட தேவை நெக்ஸ்ட் நமக்கு தேவையானது கேஸ்டர் ஆயில் அதாவது ஆமனுக்கு எண்ணெய் நான் வந்து ஆர்கானிக் கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் செக்கில் ஆடின எண்ணெய் கிடைச்சதுன்னா அதுவே யூஸ் பண்ணுங்கள் பெனிஃபிட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கேஸ்டர் ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி அசிட்ஸ் அதிக அளவில் இருக்குது நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸை சரி பண்ணுறதுக்கான தன்மை இந்த கேஸ்டர் ஆயிலில் இருக்குது ஹேர் ஃபாலில் கண்ட்ரோல் பண்ணும் ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணும் முக்கியமாக நம்ம முடியோட அடர்த்தியை வந்து நேச்சுரலாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கேஸ்டர் ஆயில் வந்து ஒரு பெஸ்ட் நம்ம சொல்லலாம் அடுத்து நமக்கு தேவையானது ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் இதுக்கு பதில் நீங்கள் பெப்பர்மெண்ட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம் ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் வந்து மெயினாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஹேர் க்ரோத்தை ப்ரோமோட் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஒரு சிலருக்கு முடி வந்து ரொம்ப அதிக அளவில் கொட்டி பால்னஸ் ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகும் நெக்ஸ்ட் ஹேரோட அடர்த்தி வந்து கம்மியாயிட்டே போகும் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன் தண்ணி லைட்டாக ஹீட் ஆகட்டும் ஓரளவுக்கு ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ளாக் சீடை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் நாலு ஸ்பூன் ஃப்ளாக் சீட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விடுங்க ஏன்னா நம்ம போட்டதும் அடியில் போய் அது ஒட்டிக்கும் அப்படியே விட்டுட்டிங்கன்னா கரைஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ ஸ்பூன் வச்சு அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருங்க அடுத்த முக்கியமான விஷயம் இது ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த லோ ஃப்ளேம்லேயே இப்போ இது வந்து கொதிக்கட்டும் அந்த ஜெல் வந்து லைட்டாக பிரிஞ்சு வர ஸ்டார்ட் பண்றப்ப நெக்ஸ்ட் இன்கிரீடியண்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் இருந்து ஜெல் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு நான் வந்து ஆலோவேரா ஆட் பண்ணிக்கிறேன் நடுவில் கட் பண்ணிவிட்டு ரெண்டு ரெண்டு பீஸாக ஆட் பண்ணியிருக்கேன் தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு ஒரு வேளை தோல் ஆட் பண்ண இஷ்டம் இல்லை அப்படின்னா உள்ள இருக்க ஜெல் மட்டும் தனியாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆலுவேரா ஜெல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இது வந்து லோ ஃப்ளேம்லேயே கொதிச்சிது அப்படின்னா கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும் நம்ம ஆட் பண்ணியிருக்க ஆலுவேரா கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கும் இப்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு அந்த ஆலுவேரா ஜெல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைய ஆரம்பிக்கும் ஹீட்டாக ஹீட்டாக நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளாக்ஸீட் மேலே வந்து ஒரு ஒயிட் கலரில் நுற மாதிரி ஃபார்ம் ஆகும் அது நல்லா திக்காக கொஞ்சம் ஃபார்ம் ஆகிறப்ப நம்ம ரெடி ஆகிடுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பூன் வச்சு அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க நெக்ஸ்ட்டு அந்த ஜெல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து ஊற்றி பார்க்குறப்ப அது நல்லா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கா என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து அடிக்கடி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த ஜெல்லோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா முட்டையோட வெள்ளை கரு அளவுக்கு இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஒரு வேலை அடுப்பிலே ரொம்ப நேரம் கொதிக்க வச்சு திக்காக விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறதே கஷ்டம் கம்ப்ளீட்டாக இது வந்து வேஸ்ட் ஆகிடும் நம்மளால் ஃபில்டர் பண்ணவும் முடியாது அப்ளை பண்ணவும் முடியாது ஸோ பார்த்து கவனமாக இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஹீட் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமெட்டிக்காக அது கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துடும் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த நுற வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு நான் வந்து அதை எடுத்து ஊத்துறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முட்டையோட வெள்ளைக்கரு எந்தளவுக்கு திக்னஸ் இருக்குமோ அந்தளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்றது இப்போ இது வந்து ஒரு டூ மினிட்ஸ் இந்த மாதிரி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அடுப்பை வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி சூடாக இருக்கப்பவே நம்ம ஃபில்டர் பண்ணிக்கணும் ஒரு வேளை நீங்கள் நல்லா ஆற வச்சுட்டு ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கெட்டியாயிடும் நம்மளால் ஃபில்டர் பண்ணவே முடியாது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதை யூஸ் பண்ணாமல் வேஸ்ட் தான் ஆகும் இப்போ இது சூடாக இருக்கப்பவே நான் வந்து ஒரு பவுலில் இது வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோ தான் ஃபில்டர் பண்ணியாச்சு ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ்டர் ஆயில் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் சூடாக இருக்கப்பவே ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை வந்து அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுடுங்க நல்லா ஆறட்டும் ஏன்னா சூடாக இருக்கப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியாது ஃபில்டர் பண்ணுறப்போ கொஞ்சம் ஃப்ளாக்ஸீட் வந்து இதில் விழுந்துருச்சு அது வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை இது இப்போ கம்ப்ளீட்டாக ஆறட்டும் அப்படியே விட்டுடுங்க இப்போ கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்த்தீங்கன்னா இது நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நல்லா ஆறுறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாயிடும் அதனால தான் முன்னாடியே வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ளாக்ஸீட் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு முட்டை ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து லாங் ஹேராக இருந்தால் இன்னொரு முட்டை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மில்க் ஷேக் மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு பவுலில் வந்து இதை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் ஒரு ஃபோர்லேருந்து ஃபைவ் ட்ராப்ஸ் அளவுக்கு எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க முட்டையோட ஸ்மெல்ல கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் ரோஸ்மெரி எசன்ஷியல் ஆயில் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அதுக்கு பதில் பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உன்னோட ஒன்று எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஹேர் மாஸ்க் இது ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதன நாள் நைட்டு வந்து ஆயில் வச்சு ஸ்கேல் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுடுங்க மறுநாள் காலையில ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹேர் மாஸ்க்கை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா முடியோட ரூட்ஸ்ல படுற மாதிரி அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்றப்பவே சர்குலர் மோஷன்ல ஸ்கேல்ப்பா மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணுங்க அதுக்கப்புறமா உங்க முடி ஃபுல்லா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு ஒரு தேர்ட்டிலிருந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் விட்டுடுங்க கண்டிப்பா ஷவர் கேப் அப்படி இல்லன்னா ஒரு கவர் போட்டு கவர் பண்ணிக்கோங்க ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் எக்கோட ஸ்மெல்ல கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்கள் ஷாம்பு கூட ஒரு மூணுல இருந்து நாலு ட்ராப் அளவுக்கு எசன்ஷியல் ஆயில் ஆட் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க வீக்லி ட்வைஸ் இல்லைனா திரைஸ் நீங்கள் அந்த ஹேர் மாஸ்கை யூஸ் பண்ணலாம் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரப்ப நல்ல டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும் ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் ஆகும் முடி நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ரிசல்ட்ஸ் மறக்காம கமெண்ட்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ